இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் களம் 2020 யாருக்குமே அரசியல் ஒரு நாளும் விபத்தா இருக்கப்படாது. ஏனென்றால் விபத்தா இருந்தால் அது ஷோக்கா தான் இருக்கும். கட்சிகள் வேதமற்று நான் கேட்கிற ஒரு விஷயம், உங்களுக்கு உங்களை பிரதிபலிக்கிற பெண் தலைமைத்துவம் ஆளுமையிலே அமையட்டும். என்னை வேறு கட்சிகள் அழைக்கவில்லை. என்னை அழைத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. மக்களின் மனங்களை குளிர வைப்பதற்காக கதைத்துட்டு இன்னொரு 5 வருடம் அவர்கள் மக்களின் மனதை ஏக்கத்திலே போட வேண்டும். அடிப்படை தேவை அபிவிருத்தி உரிமைகள், இது எல்லாமே தேவை. இலங்கையிலே பெண்கள் 55%, ஆனால் 55%-ஐ 55%-ஆக நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமா? இல்லை. இன்றைக்கு சகல கட்சிகளில் கேட்குற எல்லா பெண்கள் போனாலுமே விகிதாசாரத்தில் குறைவாக தான் இருப்பார். இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் பெண் வேட்பாளராக களமிறங்கும் உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை தர முடியுமா? நான் வந்து பவதாரணி ராஜசிங்கம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெண் வேட்பாளர். சிறந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த முறை கை சின்னத்தில் போட்டியிடுகிறது. இதிலே 10 பேர் நாங்கள் வேட்பாளர்களாகவும், முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன் வேட்பாளராக இருக்கிறார். அவரை தவிர நாங்கள் 9 பேர் தொழில்சார் தெரிவிலே எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். பெண் வேட்பாளராக என்னை தெரிவு செய்திருக்கிறார். நான் இந்த அரசியல் பிரவேசத்துக்கு முன் என்ன செய்தேன் என்று நான் உங்களுக்கு சொல்வதென்றால், நான் பல சமூக சேவைகளிலே என்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒருவர். நான் ஒரு கணக்காளர். வியாபாரம் என்னுடைய தொழில், ஒரு வியாபாரமாக இருந்தது. வியாபாரத்தில் தான் நான் என்னுடைய சுயதொழில். அதை தவிர என்னை நான் கலையிலே ஈடுபடுத்தி கொண்டேன், சினிமாவில் ஈடுபடுத்தி கொண்டேன். வாசிப்பு எழுத்து இதற்கான மேடை அமைப்பது என்னுடைய ஒரு முதல் தேவையாக இருந்தது. இலங்கை கலைஞர்கள், இலங்கை எழுத்தாளர்கள், இலங்கை சினிமா, இப்படியாக இவர்களுக்கு மேடை அமைப்பதும் தளம் அமைப்பதுமே என்னுடைய அரசியலுக்கு முற்பட்ட காலத்திலே ஒரு 5 வருடத்திலே நான் என்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு விடயமாக இருந்தது. அதற்கு மேலாக ஆசிரிய சமூகத்துக்கு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் எப்படி வளப்படுத்த முடியும் என்று யோசித்தால், எங்களுக்கு நல்ல ஆசான்கள் அமைவதே எங்களுடைய எதிர்காலம் அழகாக அமையும். ஒரு ஆசிரியரால் தான் நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அந்த ஆசிரியர்கள் யார் என்று பார்த்தால், பாலர் பாடசாலை ஆசிரியர்கள். அவர்கள்தான் தாய்களின் தாய்மாரின் கரங்களிலிருந்து பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஆசிரியர்கள். பள்ளிக்கூட ஆசிரியர்களில் பாலர் பாடசாலை ஆசிரியர்கள். இந்த பாலர் பாடசாலை ஆசிரியர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிகவும் மோசமான ஒரு நிலைமை. அவர்களுக்கு அவர்களுடைய வேலை ஸ்திரமான வேலை அல்ல, நிரந்தரமான வேலை அரச வேலை அல்ல. அவர்களுக்கு நிரந்தரமான சம்பளம் இல்லை. மாகாண சபைகளாலே என்னத்தை அவர்களுக்கு தீர்மானிக்கிறார்களோ அதுதான் அவர்களுடைய சம்பளம். ஆகவே எங்களுடைய எதிர்காலத்தை, சுபீட்சமான எதிர்காலத்தை, நிரந்தரமான எதிர்காலத்தை நாங்கள் கொண்டே கொடுக்கிற ஆசிரியருடைய வாழ்க்கைகள் நிரந்தரமற்றதாக இருந்தது. 5 வருடத்துக்கு முதல் நான் என்னை தேசிய பாலர் பாடசாலை ஆசிரியர் சங்கத்துக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டேன். ஒரு ஆலோசகராக இருக்கின்றேன். வட மாகாணம், அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஒருங்கிணைப்பாளராக கூட நான் இருக்கின்றேன். இதிலே நாங்கள் கண்ட தேர்ச்சி, ஓ நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், முதல் முறையாக பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு நியமனம் என்பது அவசியமான ஒன்று என்பது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. அவர்கள் நிரந்தரப்படுத்த வேணுமென்ற அந்த படிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு நிரந்தரமான சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்றது அதுவும் ஒரு வளர்ச்சியான ஒரு படிமுறையிலே சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படியாக அமைந்தது? என்னுடைய அரசியல் எதேர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லுவேன். யாருக்குமே அரசியல் ஒரு நாளும் விபத்தாக இருக்கப்படாது. ஏனென்றால் விபத்தாக இருந்தால் அது ஷோக்காக தான் இருக்கும், அது ஒரு ஏக்கமாக தான் இருக்கும். அதால் பெண்களின் ஆளுமையை அறிந்து அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக எனக்கு முன் இருக்கிறவர்கள் ஒருவரும் ஆளுமையற்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் கூட அவர்களுடைய ஆளுமையில் தெரிவு செய்யப்பட வேண்டுமே ஒழிய, இனிமேலும் அவர்கள் தெரிவு செய்யப்படுவது அனுதாபத்தில்
இல்லை தவிர அனுதாபங்கள் இருக்கத்தான் வேணும். எது அது ஆணுக்கு பெண்ணுக்கு சமனானது தான் அனுதாபம். பெண்ணுக்கு பெண்ணை நாங்கள் ஒரு குறையுள்ளவளாய் பார்க்க வேண்டாம். அவளின் படைப்பிலே அவள் நிறைவானவள் தான். அவ அதால் அதை ஒரு அனுதாபம் அவர்களுக்கு ஒரு நடந்தது ஒரு அநியாயமாக இருந்து அந்த அனுதாபம் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, அதுக்கு பிறகு அவளதை தடைகள் தாண்டி ஒரு தலைவியாக அவள் செய்ய வேண்டிய எல்லா வேலையிலும் செய்துட்டாள். அவளுடைய தெரிவு அவ செய்த அந்த ஆளுமையில் இருக்கட்டும், அது எந்த தலைவராக இருக்கும், எனக்கு முன்னுக்கு இருக்கிற தலைவராக இருக்கட்டும், நீ தெரிவு செய்கிற பின்னுக்கு நீங்கள் ஒரு பெண் தலைமத்துவத்தை தெரிவு செய்கிறத இருந்தால் கூட கட்சிகள் வேதமற்று நான் கேட்குற ஒரு விஷயம், உங்களுக்கு உங்களை பிரதிபலிக்கிற பெண் தலைமத்துவம் ஆளுமையிலே அமையட்டும், பெண் ஆளுமையிலே அமையட்டும். ஏனென்றால் பெண்களை பொறுத்தவரை பெண்கள் பல காரியங்களை ஒரே நேரத்திலே ஆராய்ந்து அறிந்து எங்கே என்ன மாதிரி நடக்கணுமென்றதை தெரிந்து நடக்கிற ஒருவர், அப்போ அந்த ஆளுமையை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு ஏற்ற வாக்கை அளியுங்கள். அது எந்த கட்சியாக இருக்கட்டும் பெண்களை தெரிவு செய்யும் போது அவர்களுடைய ஆளுமை அனுதாபத்தில் எல்லா ஆளுமையும் தெரிவு செய்யும். வடபகுதியை பொறுத்தவரையில் வடபகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கும் போது தேசிய கட்சி ஒன்றினை நீங்கள் தெரிவு செய்தமைக்கான காரணம் என்ன? தமிழ் தேசிய கட்சியும் ஒரு தேசிய கட்சி தான், இதில் என்ன பொறுத்தவரையில் ஒரு மாற்று கருத்து இல்லை. தமிழ் தேசியம்ன்றது தமிழ் தேசிய கட்சிகள் கூட அவர்களும் தேசிய கட்சிகள் தான், மற்ற கட்சிகளை போன்று அவர்கள் காலப்போக்கிலே சிங்களிடங்களிலே போய் வாக்கு கேட்க வேண்டுமென்றால் அவர்களை தடுப்பதற்கு அங்கே ஒருவரும் இல்லை. அதனால் தேசிய கட்சி சகலதுமே தேசிய கட்சி தான். இந்த நாட்டிலே அவர்களுக்கு சகல உரிமையும் இருக்குது. அவர்கள் வேண்டிய இடத்திலே போய் அவர்கள் வேட்புதாரர்களை வேட்புமனுக்களை கொடுக்கலாம். அது கொடுப்பதா இல்லையான் எடுக்கிற தீர்மானத்தான் ஒவ்வொரு கட்சிகளிலும் இருக்கின்றது. அதால் நான் சகல கட்சிகளையும் தேசிய கட்சிகளாகத்தான் பார்க்குறேன். அது அப்படி இருக்க என்னை வேறு கட்சிகள் அழைக்கவில்லை. என்னை அழைத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. அது அதிலே நான் எடுத்த தீர்மானம் எதேர்ச்சியாக என்னை தெரிவு செய்யப்பட்டிருந்தால் கூட வந்ததையொட்டி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் என்னை காண்கிறவர்கள் கதைக்கிற விஷயம் அவர்கள் எனக்கு சொல்கிற அக்கா நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காலத்தின் தேவையை மட்டும்தான் கதைக்கிறீங்க. இது நான் எனக்காக பெருமையாக சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லை. நாங்கள் வந்திருக்கிற இந்த காலம் காலத்தின் தேவையை கதைக்க வேண்டிய ஒரு காலம்தான். மக்களின் மனங்களை குளிர வைப்பதற்காக கதைத்துட்டு இன்னொரு 5 வருடம் அவர்கள் மக்களின் மனதுகளை ஏக்கத்திலே போட வேண்டாம். எங்களுடைய சமுதாயம் ஏங்கி பிழைத்த சமுதாயமாகவே இருக்கின்ற இப்போ 40 வருடத்தில் நாங்கள் ஏங்கி பிழைத்தது. இனியும் எங்களுக்கு ஏக்கங்கள் வேண்டாம். அடிப்படை தேவை அபிவிருத்தி உரிமைகள் இது எல்லாமே தேவை. ஒருவருடைய அபிவிருத்தியும் ஒரு உரிமை தான், ஒருத்தருடைய அடிப்படை தேவையும் அவருடைய உரிமை தான். இதை பிரித்து வியாபாரம் பண்ணாமல் இதை சேர்த்து நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய சகலத்தையும் சேர்த்து செய்வோம்ன்றது தான் என்னுடைய வாதம். ஒரு பெண்ணாக நீங்கள் அரசியலில் முகம் கொடுத்த சவால்கள்வே? பெண்கள் என்றாலே முதலாவது ஒரு சவால் தான் தொடங்கும் பொழுது இருந்தது. ஒரு பெண்கள் என்றால் பலவீனமானவர்கள். எங்களை இலங்கையிலே பெண்கள் 55%, ஆனால் 55% 55% நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமா? இல்லை. 55% பெண்களுக்கு 13 பேர் தான் பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள். அப்போ வீதாசாரத்தில் பெண்களை தெரிவு செய்வதில்லை. ஏனென்றால் பெண்கள் இவர்களால் செய்ய முடியுமா என்றது ஆண்களை தவிர பெண்களுக்கே டவுட்டாக தான் இருக்கு. அதுக்காக ஆண்களை தெரிவு செய்யக்கூடாது என்று இல்லை. கட்டாயம் எங்களுக்கு ஒரு குடும்பம் என்றால் அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, அண்ணா இருக்குது, தம்பி இருக்குது, அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது. இந்த உறவுகள் எல்லாமே தான் தேவை. இந்த நாடும் ஒரு குடும்பம் தானே, அந்த குடும்பத்துக்குரிய சகலதும் எங்களுக்கு தேவை தான். ஆனால் பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்குது. அப்பா இருக்கிற அதே பாயிண்டில் ஒரு அம்மாவும் தேவை தானே. அந்த வேலையை செய்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் பெண்களின் பிரதிநிதித்துவம் கூட வேண்டியிருக்குது. இன்றைக்கு சகல கட்சிகளில் கேட்குற எல்லா பெண்கள் போனாலுமே வீதாசாரத்தில் குறைவாக தான் இருப்பார்கள். ஒரு 25% கூட வர மாட்டேன். அப்போ நாங்கள் அனுப்புகிறத கூட்டத்தான் வேணும் பெண்கள்.
பெண்களின் குரல் ஓங்க, பெண்களின் தேவைகள், பெண்கள் என்ற ஒரு சார தங்கள் தேவைகளை மட்டும் பேசுகிறவர்கள் அல்ல. அவர்கள் முதலாவது தங்களை விட்டுட்டு மற்ற தேவைகளை பேசுகிறவர்கள். அவர்களுடைய குரல் சகலருடையும் குரலை ஒன்றிணைக்கிற ஒரு குரலாக இருக்கு. ஒரு அம்மா ஒரு நாள் தன்னை பற்றி கதைக்க மாட்டாள். அவள் தன்னுடைய அப்பா அப்பா முதலாவது எப்படி இருக்கிறார், அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்ப்பா. தாய் தகப்பனை பார்ப்பா, மாமன் மாமியை பார்ப்பா, பிள்ளைகளை பார்ப்பா. இதெல்லாம் முடிஞ்சு நேரம் இருந்தால் தான் தன்னை பார்ப்பா. அதால் ஒரு பெண் ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறதால அவள் போய் சுயேட்சையாய் தன்னை பற்றி நினைத்துட்டு வருவான்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்போ பொதுவாக பலருடைய குரல்களை பிரதிபலிக்கிற ஒரு ஆளாக தான் இருக்க போகிறோம். தென்னிலங்கையில் உள்ள தமிழ் மக்களோடு ஒப்பிடுக்கையில் வடபாதி மக்களுக்கு காணி பிரச்சினை, காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சினை போன்ற பல பிரச்சினைகள் உள்ளன. இது தொடர்பாக ஒரு தேசிய கட்சி எனும் ரீதியில் உங்கள் நிலைப்பாடு என்ன? அரசு தரப்பிலே இருக்கிற நாங்கள் என்ன செய்திருக்கோம் சொன்னால், நீங்கள் இப்போ இருக்கிற எங்கள் முதன்மை வேட்பாளர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் இருக்கிற காலத்திலே காணி வெடிப்பிலே மிகவும் கரிசனை உள்ளவராக இருந்தார். நல்லாட்சி காலத்தில் கூட பல இடங்கள் விடுவிக்கப்பட்டதும் அவர்களோட அதையே ஒரு காணி வெடிவித்தால் பிறகு பலர் உரிமை கோருகிற ஒரு விஷயம் இருக்குது. எங்களை பொறுத்தவரையில் யார் உரிமை கோருகிறவர்கள் இல்லை, காணி வெடிவிக்கப்பட வேணுமென்றது தான் எங்களோட போக்காக இருந்தது. அதே போல் கைதிகள் வெடிவிக்கப்பட வேணும், காணாமல் போனவர்களுக்கு ஒரு முடிவு வர வேணும், இதில் எல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் என்று கேட்டால் இல்லை. ஆனால் இது தேர்தல் காலத்தில் மட்டும் கதைக்க வேண்டிய ஒரு பொருளாக என்று கேட்டீங்கள் என்றால், இது தேர்தல் காலத்தை தவிர்த்த மற்ற காலங்கள் முழுக்களும் கதைக்க வேண்டிய ஒரு பொருள். அது நடந்து முடியும் வரைக்கும் கதைக்க வேண்டிய ஒரு பொருள். சில நேரங்களில் இது தேர்தல் காலத்தில் மட்டுமே ஒரு பிரச்சாரத்துக்காக கதைக்கப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிறது தான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஆட்சியில் உள்ளவர்கள் ஒருவரும் இதை பேசாமலே இருக்கிறார்களா என்றால் இல்லை, பேசிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அதனால்தான் இது வேகம் குறைவாக இருந்தாலும் கூட விஷயம் நடந்து கொண்டு போகுதுன்றதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் நான் பார்ப்பது, பெண் தலைமைத்துவம் என்றது ஒரு வியாபார பொருள் அல்ல, அது ஒரு வேதனையான மிகவும் கடினமான ஒரு பொறுப்பு. அந்த இடத்திலே அந்த தாய் ஏற்கனவே அவள் வென்று விட்டாள், அவள் ஒரு தலைவி ஆயிட்டாள். நீங்கள் நான் இவர்களை பர்சனலாய் இந்த இது வந்து எனக்கு புதுசு இல்லை, இந்த டாபிக் வந்து நான் கடந்த 5 வருடமாகவே நான் என்னை சமூக செயலாளராக அதுக்குள்ளே என்னை சேர்த்து கொண்ட ஒரு விடயம். அதனாலே நான் இவர்களை பலரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு வாழ்வாதாரம் மட்டுமல்ல, உடல் சுகாதாரங்கள் கூட அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது இருக்குது. ஏன்னு சொன்னால் இவர்கள் யுத்த காலத்திலே இருந்து தான் இங்கால வந்திருக்கிறார்கள். கணவரை இழந்தவராயோ அல்லாட்டி தாய் தகப்பனை இழந்தவர்களாயோ குழந்தைகளை தனியே வைத்து கொண்டு அவர்களோட வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் இருந்த இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையாக இப்போ இருக்கிறது அடிப்படைக்கிறது, அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். என்ன பல திட்டங்கள் அரசாங்கம் கொடுத்துருக்குது, கோழி வளர்ப்பாக இருக்கட்டும், மாடு வளர்ப்பாக இருக்கட்டும், கைத்தொழிலாக இருக்கட்டும், இப்படி பல திட்டங்கள் அவர்களுக்கு சமூர்த்தி இதுகளெல்லாம் கிடைச்சாலும் அவர்களுக்கு இப்போ அடிப்படை தேவை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடாக இல்லை, இன்னும் கூடாரங்களில் இருக்கிறாங்க, வேலி இல்லை, அம்மா பிள்ளைகளும் தனியே இருக்கிறாங்க, இரவுகளில் நித்திர கொள்ளாமல் முழிச்சிருக்கிற அம்மா மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 4 வயசில் வந்த பிள்ளை இன்றைக்கு 14 வயசில் இருக்குது, 10 வயசில் பிள்ளை இன்றைக்கு 20 வயசில் இருக்குது. இப்போ இப்படியான அம்மாருக்கு பிரச்சனை வந்து பாதுகாப்பு, இருப்பிடம், தண்ணி இல்லை, மின்சாரம், அவங்க இருக்கிற கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட், இப்போ கிளிநொச்சி எடுத்தீங்கன்னா கிளிநொச்சி உள்ளுக்குள்ள கிராமங்கள்ல இருந்து உள்ளுக்கிருந்து வெளியில் வாரத்துக்கே சுயமான தூரம், பாதைகள் ஒன்றும் செப்பனே இல்லை, பயம், பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு வரைக்கில் தாய் ஒரே பயமாக இருக்கு, வந்து சேரும் வரைக்கும் பயமாக இருக்கிறாள். என்னென்ன அந்த பாதைகள் அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, ஒரு தாயாக எனக்கு விளங்குது, ஒரு 2 மணி 3 மணி பிறகு கலைத்து வேலை செய்தவர்கள் எல்லாரும் மது போதையிலோ வேறு ஒவ்வொரு பாவனையிலோ இருக்கிறார்கள். அதால் பலவிதமான சமூக பிரச்சனைகள் தோன்றுறது.
இதுகளையெல்லாம் நாங்கள் முகம் கொடுக்குறேன்டா. இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டியது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. நல்ல அடிப்படை வசதிகளை நாங்கள் அவர்களுக்கு மிகவும் சீக்கிரத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. படிக்கிறதுன்னு சொன்னால் லைட் இல்லாட்டி படிக்க இயலாது, அப்போ அதுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. தண்ணி வந்து 5 கிலோமீட்டரில் போய் எடுத்துக்கொண்டு வரத்துக்கு இயலாது. அவர்களுடைய சுகாதாரமும் உடல் சுகாதாரமும் பராமரிக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டத்தை தான் நான் கொண்டு வரணும். அதால் இவர்களை எல்லாருக்கும் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன்னு சொன்னால் ஒரு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. நான் சொன்ன இத்தனை விஷயமும் நடந்தால் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு வரும். ஒரு அம்மா இவ்வளவு விஷயங்களும் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தை கட்டி அவக்க மேலே கொண்டு போகலாம். இதை நாங்கள் செய்ய வேணும். இது என்னுடைய ஒரு வாக்குறுதி இல்லை, என்னுடைய ஒரு கடமை. இதை நான் கடந்த 5 வருடங்கள் செய்து கொண்டு வந்த ஒரு ஆள், இது எனக்கு புதுசு இல்லை. ஆனால் இப்போ எனக்கு என்னை தெரிவு செஞ்ச பட்சத்தில் இதை செய்யக்கூடிய வலுவும் அதிகாரமும் எனக்கு கூடலாம். ஆனால் என்னுடைய குரல் இதுக்கு எப்பவுமே இருந்தது புதுசல்ல. மக்கள் ஏன் உங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்ன தெரிவு செய்ய வேண்டியது ஏனென்று மற்றவர்களை குறை கூறி என்னை தெரிவு செய்ய வேண்டும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நான் செய்த காரியங்களில் இருந்து நான் செய்தது என்னன்றதை, அதாவது நான் பொருட்படுத்ததை நான் சரிவர செய்திருக்கிறேன். அதனாலே நீங்கள் என்னை தெரிவு செய்யலாம். முதலாவது சொல்வதை செய்திருக்கின்றேன். ரெண்டாவது உங்களுடைய வழிகளை எனக்கு இன்றைக்கு புதுசு இல்லை. இது நான் ஏற்கனவே என்னை நான் சேர்த்து கொண்ட ஒவ்வொரு விடயங்கள்லேயும் தான் பெண்கள் சம்பந்தமான பிள்ளைகள் சம்பந்தமான வேலைகளில் நான் என்னை ஏற்கனவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு ஆள். அதனாலே நீங்கள் என்னை தெரிவு செய்து கொள்ளலாம். மூன்றாவது வந்து எதுவுமே ஒரு பாலமாக அமைய வேண்டும். எங்களுக்கு நினைக்கிறதை எங்களுக்கு அதை சொல்ல தெரிய வேண்டும், இன்டர்பிரிட் பண்ண வேணும். கண்முக தேர்ச்சி என்றது தேவையாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே பாஷைகளிலே தேர்ச்சி தேவையாக இருக்கிறது, ஆக்களோட பழகிறதிலே தேர்ச்சி தேவையாக இருக்கிறது, தேவைகளை பிரித்தறிய தேர்ச்சி தேவையாக இருக்கின்றது. இதை ஒரு என்ன சொல்ல ஒரு பிளானுக்குள்ள கொண்டு வர தேர்ச்சி தேவையாக இருக்கிறது, ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேணும். அப்போ இப்படியான பயிற்சிகளோ அனுபவங்களோ எனக்கு இருக்கின்றது. 3 பாஷையும் என்னால் பேச முடியும், 2 பாஷைகள் என்னால் எழுதி வாசிக்க முடியும். ஆகவே நான் நினைக்கிறேன் தெரிவு என்றது ஆளுமையிலே அமைய வேண்டும் என்று நான் சொல்லுவது, நான் சொல்ல நினைப்பதை என்னாலே முழுமையாக பிரதிபலிக்க முடியுமா? நான் என்று நான் சொல்வது என்னுடைய சமூகம். என்னுடைய சமூகம் என்னத்துக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அந்த ஏக்கத்தை முழுமையாக கேட்க வேண்டியவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய வேலை என்னிடம் இருக்கின்றதான்னு கேட்டீங்கள் என்றால் நான் நம்புகிறேன் என்னிடம் இருக்கின்ற, நீங்கள் நம்ப வேணும் என்னிடம் இருக்கின்ற. அதாவது என்னை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும். என்னுடைய முதன்மை வேட்பாளர் அங்கஜன் ராமநாதன், இவர் பிரதி விவசாய அமைச்சராக 6 மாதம் கடமையாற்றினார். அந்த கடமையாற்றிய காலத்திலே ஒரு பிரதி விவசாய அமைச்சராக யாழ் மாவட்டத்துக்கு அவராலே கொண்டு வரப்பட்ட திட்டம் 600 மில்லியனை தாண்டியது. இந்த இந்த நோட்டீஸ் என்று சொல்லலாம், இந்த அறிக்கையிலே அவர் கூறியிருக்கிறார் தன்னாலே செய்யப்பட்ட காரியங்கள். தன்னால் செய்யப்பட்டதுன்றது அவரை அரசாங்கத்துக்கு அறிவித்து எங்கட மாகாணத்துக்கு அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு வேலை திட்டங்கள். ஒருவர் 6 மாதத்துக்குள் இது செய்யலாம் என்றால் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக அவருக்கு இவ்வளவு செய்ய முடியும் என்றார். இனி வருகிற காலத்திலே அவருடன் கூட எங்கள் அனைவரும் சேர்ந்து பல மடங்காக இந்த வேலையை செய்யலாம் என்ற நம்பிக்கை தான் எங்களை இவர்களோட கைகோக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஏனென்றால் அபிவிருத்தி என்றது சும்மா வராதங்களுக்கு அதுக்கலாவது. ஆகவே எங்கள் மாவட்டத்தில் இருந்த குரல் ஓங்கினால் மட்டுமே எங்களுக்கு அதை கொண்டு வர முடியும். எங்களோட குரலை ஓங்க வைப்பது உங்களோட கைகளில் இருக்குது.